ரத்னம் இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பப்ளிக் ரிவ்யூஸ் பார்த்ததுக்கு அப்புறமா டீட்டெயில் ரிவ்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி வந்திருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ஜி ஸ்டுடியோஸோட அசோசியேஷனில் ரிலீஸ் ஆயிருக்க படம். டைரக்டர் ஹரி அவர்கள் இயக்கத்தில் விஷால், பிரியா, பவானி, சங்கர், சமுத்திரகனி இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்க திரைப்படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு, தேட்டரில் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த படம்லாம் ஆரம்பிக்கிறது முன்னாடி இந்த ஸ்டாச்சுடரி வார்னிங்னு ஒன்று போடுவாங்க இல்லையா, ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ் அப்படின்ற அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதை ஒன்று டைரக்டர் சொல்லுவாங்க இல்லை, அந்த படத்தில் நடித்த ஹீரோ ஹீரோயின் காஸ்ட் யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லையா. அது எதுக்காக வைக்கிறாங்கன்னா, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணுன்றதுக்காகவும் பொறுமையாக புரிகிற மாதிரி சொல்லணுன்றதுக்காகவும். ஆனால் இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஹரி சார் வாய்ஸில் தான் அது வருது. அது எப்படி போகுது அப்படின்னா, ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடுதல், புற்றுநோய் உண்டாக்கும் இறைகள் அப்படி போகுது. இதுவே ஒரு குறியீடு என்னென்னா, படம் அடுத்து 2 மணி நேரம் இல்லை 2.5 மணி நேரத்துக்கு எப்படி போகுது, இந்த மாதிரி தான் ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்றதுக்கு ஒரு குறியீடாக இருந்திருக்கு. அப்படி ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அப்படியே அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பேன் பண்ணால் திருத்தணி கோவில் தெரியுது. அந்த கோவிலோட ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணிட்டு ரிட்டன் டைரக்டட் பை ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எல்லாமே போட்டு கீழே ஹரி அப்படின்ற பேர் வருது. காலங்காலமாக தமிழ் சினிமாவில் ஹரி சாரோட படங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கோவில் கோபுரத்தை காட்டி அவரோட பேர் போடுறதுன்றது ஒரு டெம்ப்ளேட் இல்லையா, அதுதான் இந்த படத்துலையுமே ஹரி சார் வச்சுருக்காரு. இதையுமே ஒரு குறியீடாக தான் பார்க்குறேன், ஏன்னா இதுவும் ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்க போகுதுன்றதை முன்னாடியே சொல்லிட்டார். படத்தினுடைய ஒன்லைன், பிரியா பவானி சங்கர் ஃபீமேல் லீட் பண்ணியிருக்காங்க. அவங்க நீட் எக்ஸாம் எழுதுறதுக்காக வேற ஒரு மாவட்டத்துக்கு வராங்க. அந்த இடத்துல அவங்கள ஒரு கும்பல் ஆஃப் குழிப்பட அடிக்க வராங்க. அந்த இடத்துல விஷால் வந்து அவரை காப்பாற்றுறாங்க. எதனால் இந்த சண்டை அப்படின்னு கேட்கும்போது, எதனால் உன்ன கொலை பண்ண வராங்கங்கும் போது ஒரு பேக் ஸ்டோரி ஓப்பன் ஆகுது. என்னென்னா, பிரியா பவானி சங்கருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அது பிரச்சனை ஆப்வியஸாக வில்லனால தான் வருது. ஸோ இந்த பக்கம் வெள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற நம்ம விஷால் மற்றும் சமுத்திரகனி ரெண்டு பேரும் வந்து மாமா மாப்பிள்ள, இந்த மாதிரி ஒரு ரோல் ரெண்டு பேருக்கும் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பு. வெள்ளூர் மாவட்டத்தில் விஷாலும் சரி சமுத்திரகனி அவர்கள் ஒரு எம்எல்ஏ, விஷால் வந்து பெரிய ஆள்பலம் அடியாள் பலம் இருக்க ஒரு நபராகவும் இருந்திருக்காரு. அப்படி கட் பண்ணால் இந்த பக்கம் பிரியா பவானி சங்கரோட குடும்பத்துக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குரூப், ஒரு வில்லன் குரூப்னால ஒரு பிரச்சனை வருது. ஸோ என்ன பிரச்சனை வருது, இவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம், எப்படி இந்த பிரச்சனைலேருந்து காப்பாற்றி பிரியா பவானி சங்கரை படிக்க அனுப்ப போகிறாரு அப்படின்றதான் மற்ற கதையே. என்ன பிரச்சனை, எதனால் வில்லனுங்க துரத்துறாங்க அப்படின்றதெல்லாமே போக போக படம் போக போக ரிவீல் ஆகும். ஸோ இந்த ஒன்லைன் அப்படிங்கும்போது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னா, 100 வருஷம் சினிமா வாழ்க்கையில் நிறைய படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு கில்லி, ஒரு வேங்கை, ஒரு பூஜை, ஒரு பூஜைன்னு சொல்ல முடியாது, ஒரு 3-4 பூஜை ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அங்கங்கேருந்து கொஞ்சம் எடுத்துருக்குறாங்க. ஸோ ஹீரோ ஹீரோயினுக்கு இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹீரோயினுக்காக முன்ன பின்ன தெரியாது, ஹீரோயினுக்காக எல்லாத்தையும் பண்ணுது அப்படிங்கும்போது கில்லி படத்துல சரவணவேல் வந்துட்டு போவாப்பில், அப்புறம் குடும்பத்துக்காக பயங்கரமாக வயலன்ஸ் பண்ணி கொலை பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படிங்கும்போது வேங்கை படத்துலேருந்து தனுஷ் வந்துட்டு போவாப்பில், அப்புறம் இன்னொரு பக்கம் சாமி குடும்பம் திரும்ப அதே கதை தான், ஹரிசாரோட டிஃபால்ட் டெம்ப்ளேட் தான். இதெல்லாம் நடக்குது அப்படிங்கும்போது ஒரு 2-3 பூஜை இவங்களுக்கு வந்துட்டு போகும், ஏன்னா அதே ஜேபி சார் இங்கேயும் இருப்பார், அதே விஷால் சார் இங்கேயும் இருப்பார், மல்டிபிள் ஆர்டிஸ்ட் அப்படியே இருப்பாங்கும் போது திடீர்னு இது 2024 2023 சந்தேகம் எங்களுக்கு வருது. ஏன்னா அப்போ வர வேண்டிய படம் இப்போ வந்திருக்கு, இது ரிலீஸ்ன்றதை விட ரீரிலீஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அந்த படத்தை அப்படியே எடுத்து, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கூட சொல்லலாம். ஸோ இதை தாண்டி படங்கள் படத்தில் இன்னும் நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, கேமரா அண்ட் எடிட்டிங் சொல்லவே தேவையில்லை, சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக அந்த ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒரு சிங்கிள் டேக் ஷாட் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் அது ஸ்டிச் மாதிரி தான் தெரிஞ்சது, அது மல்டிபிள் ஷாட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ண மாதிரி, பட் அந்த ஸ்டிச்சு ரொம்ப ஆப்வியஸாக தெரியலனாலும் முடிஞ்ச அளவுக்கு தேத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒருவேளை அது சிங்கிள் டேக்காக இருக்கும் பட்சத்தில் என்டையர் எடிட்டர் அண்ட் கேமரா டீமுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்தே ஆகணும், ஏன்னா எல்லாமே இருக்கும். ஒரு ரோட்டில் சண்டை இருக்கும், கட் பண்ணால் கார் சேசிங் இருக்கும், அங்கே கட் பண்ணால் ஒரு காட்டுக்குள்ளே போய் கார் பார்க் ஆரசின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லென்த்தாக இருக்கும். ஒருவேளை ஸ்டிச்சாக இருக்கும் பட்சத்துலையுமே அவங்களை அப்ளோஸ் கொடுத்தே ஆகணும், ஏன்னா ஸ்டிச் தெரியாத அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக எடிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தினுடைய கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, விஷாலாக இருக்கட்டும், பிரியா பவானி சங்கராக இருக்கட்டும், சமுத்திரகனியாக இருக்கட்டும், இல்லை முத்துக்குமார் சாராக இருக்கட்டும், இல்லை முரளி சர்மா சாராக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட ரோலை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லணும். இன்னொரு பக்கம் பிரியா பவானி சங்கர் அவர்களுடைய கேரக்டரைசேஷன், அவங்களோட அவங்க என்ன மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க, என்ன மாதிரி ஒரு கிராமத்துலேருந்து வராங்களா, இல்லை அவங்களோட கேரக்டரைசேஷன் என்னவோ அதை புரிஞ்சுட்டு அதுக்கு ரொம்ப அழகான வெளிப்பாடு இருந்துச்சு. ரைட்டிங்லேயுமே சொல்கிறேன், அவங்களுக்குன்னு மட்டும் இல்லை எல்லா கேரக்டர்ஸ்க்குமே இந்த படத்தில் கேரக்டர் ஆர்க் டிசைன் பண்ணது, அந்த கேரக்டர் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிற விதம்ன்றது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்தது கதை. கதைன்னு வரும்பொழுது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சம் பழைய காலத்தில் வர வேண்டிய படம், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்திருந்தது அப்படின்னா அப்போ மேபி கொண்டாடி இருக்கலாம், அன்னைக்கு திங்கிங் அபிலிட்டி அந்த மாதிரி தான் இருந்திருக்கலாம். ஏன்னா தேட்டர்லேருந்து நான் வெளியே வரும்போது என் காது பட கேட்ட ஒரு கமெண்ட், தமிழ்நாட்டுக்கே ஏலியன் வந்துருச்சு, இன்னும் இந்த மாதிரி கதைகள் வந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கும்போது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கதையாக தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இதையுமே நான் காது பட தேட்டரில் கேட்டேன்,
ஒரு குடும்பமாக வந்திருந்த ஒரு ஃபேமிலி வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிட்டு முடி வரும்போதோ இல்லை செகண்ட் ஆஃப் முடிச்சுட்டு வெளியே வரும்போதோ அவங்க என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபேமிலிங்கும் போது அந்த எமோஷன்ஸ் சென்டிமெண்ட்ஸ் இதெல்லாமே கலந்த ஒரு படமாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் தேட்டருக்கு போனாலுமே அதிகபட்ச அளவில் இருக்க வயலன்ஸ் அவங்களுக்கு எந்தளவுக்கு கன்வின்சிங்காக இருக்கும் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இந்த கேள்விக்கான பதில் ஒவ்வொரு பர்சன்கிட்ட தான் இருக்குது, உங்ககிட்ட தான் இருக்குது. படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு. அண்ட் ஓவராலாக படம் நகரும் பொழுது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே பற்றி பேசியே ஆகணும். ஹரி சாரோட படங்கள் இத்தனை வருஷத்தில் அப்படி லைனாக பார்த்தோம்னா நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இப்போது இந்த படமும் கூட ரத்னமும் கூட ஸ்க்ரீன் பிளேயில் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லணும். ஒருவேளை அந்த கட்டு லென்த்தாக இருந்தாலும் கூட அந்த கட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸோட டைலாக் டெலிவரி இல்லை மூமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. எடிட்டுமே டக்கு 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 டக்குன்னு போகிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் அமைஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் திலீப் சுப்ராயன் அவர்களுடைய ஸ்டண்ட். ஸோ இந்த படத்தில் வரக்கூடிய ஸ்டண்ட் சீன்ஸ் எல்லாமே பிரித்து மேயிற அளவுக்கு தான் இருக்குது. குறிப்பிட்ட ஒரு சீன் சொல்லணும்னா ஒரு சின்ன பொண்ணுக்கு ஒரு அப்யூசல் நடக்கும். அந்த அப்யூசலுக்கை எதிர்த்து விஷால் அவர்கள் போயிட்டு அந்த கேரக்டரை அடிக்கிறதுக்காக போவார். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பண்ணாத ஒரு விஷயம் அதில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தெரிய படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதில் ஒரு ரேப் சீன் நடக்கும், இன்டர்வல் சீனில் கட்டி தொங்க விட்டுருப்பாரே தவிர அந்த அந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த விக்டிமாக ஆளாக்குன அந்த கல்பிரிட்டை வந்து எந்தளவுக்கு கொடுமை பண்ணுன்றது விஷுவல் ட்ரீட்டாக நம்ம காட்டணும் இல்லையா, அதை இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. நம்ம வீட்டு பொண்ணு மேலே ஒருத்தன் கையை வச்சு அவன் என்னெல்லாம் பண்ணுமோ அதை விஷால் பண்ணுவார். ஒரு சாட்டிஸ்ஃபைடு மூமெண்ட்டாக இதில் அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த அப்யூஸ் பண்ண கேரக்டரை தேடி விஷால் போகிறதுக்கு முன்னாடி சமுத்திரகனி அவர்கள் கூட ஒரு டிஸ்கஷன் ஒன்று நடக்கும். மாமா சொல்லுங்க நான் என்ன பண்ணட்டோம் அப்படின்னு கேட்கும்போது சமுத்திரகனி ஒன்று சொல்லுவார். அவனை தேடி கண்டுபிடிச்சி அவனை நின்று பார்க்கும் பொழுது ஒரு செகண்ட் இந்த பொண்ணை நினச்சிப்பார். இந்த பொண்ணை நினைக்கும் போது அவனை என்ன பண்ணணும்னு உனக்கு தோணுதோ அதை நீ பண்ணு, என்னன்னாலும் பார்த்துக்கலாம், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பும்போது அடுத்தது அந்த குற்றவாளிக்கு விஷால் கொடுக்குற தண்டனை என்ன பண்ண போகிறார் அப்படின்றது கண்டிப்பாக இதை நடந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபைட் மூமெண்ட்டாக தேட்டரில் அமைஞ்சுது. ஸோ இதை தாண்டி படத்தில் என்ன ஃப்ளாஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா படத்தில் நிறைய ஃப்ளாஸ் இருக்குது. கதையே ஒரு ஃப்ளான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப பழைய கதை, இன்றைக்கி காலகட்டத்துக்கு எந்தளவுக்கு செட் ஆகும் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. யங்ஸ்டர்ஸாக இருக்கிற யாருக்குமே செட் ஆகாது, ஃபேமிலிக்கு மேபி செட் ஆகலாம், செட் ஆகாமையும் போகலாம். இன்னொரு பக்கம் என்னென்னா 2003 2006 இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த படம் வந்திருந்தால் மேபி அன்னைக்கு கொண்டாடி இருப்பாங்களா இருக்கும். இன்றைக்கி தமிழ் சினிமா நகர்ந்து போயிட்டுருக்கிற நேரத்துலையும் மலையாள சினிமாவிலேருந்து நல்ல கான்டென்ட் கொடுத்துட்ருக்கிற இந்த நேரத்துலையும் இந்த மாதிரி கதை வந்து கொஞ்சம் பின்னடைவை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பிரியா பவானி சங்கருடைய கேரக்டர்னு சொல்லும் போது ஒரு டியூவல் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டியூவல் ரோலில் ஏதோ ஒரு ரோல் நான் ரிவீல் ஸ்பாய்லராக கொடுக்கணும்னு விரும்பல. இன்னொரு ரோல் வந்து ஊரில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வெள்ளூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளூரில் இருக்க ஒரு பேட்ரோலில் நிற்கிற போலீஸ்காரருக்கும் தெரியும். திருத்தணி போனீங்கன்னா திருத்தணியில் வந்து ஒரு ஐயர் குடும்பம் இருக்கும், அந்த அந்த குடும்பத்துக்கும் தெரியும். நெல்லூருக்கு போனீங்கன்னா ஆந்திரா நெல்லூருக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு வில்லன் கேங் இருக்கும், அங்கே இருக்கவங்களுக்கும் தெரியும். இத்தனைக்கு அவன் அவ்வளோ பெரிய செலிபிரிட்டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. மார்க்கெட்டில் இழப்பிச்சிக்கிட்டு இலையை பார்சல் பண்ணி கொடுத்துட்ருக்க ஒரு கேரக்டர் தான். ஸோ இது ரொம்ப நம்பகத்தன்மையாக இருக்கணும்ல ஒரு சில விஷயங்கள், அது இங்கே இல்லைன்ற ஒரு ஃபீல் இருக்குது. இன்னொரு பக்கம் சமுத்திரகனியோட ரோல் பார்க்கும்பொழுது அவர் எம்எல்ஏவாக பண்ணியிருக்கார் இந்த படத்தில். ஆனால் ஒரு ஃப்ரேமில் கூட அவர் எம்எல்ஏக்கான வேலையை பார்த்த மாதிரி இந்த இடத்துலையும் போர்ட்ரேயல் நடக்கவே இல்லை. விஷால் வந்து ஒரு கில்லர், ரவுடி, கொலை பண்ணுவார். அவர் எங்கே கொலை பண்ணி மாட்டிக்கிட்டாலுமே இவரோட பவரை யூஸ் பண்ணி அவர் வெளியே எடுக்கிறது இல்லை இவருக்கு பதிலாக வேற ஒருத்தரை சரண்டராக வைக்கிறது இந்த மாதிரியான ஒரு போர்ட்ரையல் தான் நடந்துகிட்டே இருக்குமே தவிர ஒரு எம்எல்ஏ மக்களை சந்திக்கிறாரு, மக்களுக்காக என்ன நல்லது பண்ணார் அப்படின்றத சீனாக வைக்காமல் டைலாக்ஸாக மட்டும் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் ஓவராலாக பார்க்கும்போது எம்எல்ஏ சமுத்திரகனி அவருடைய ரோல் இவரை விஷாலை காப்பாற்றுறது தானே தவிர தொகுதியை காப்பாற்றுற மாதிரி காட்டவே இல்லை எந்த இடத்துலையுமே. ஸோ இன்னொரு பக்கம் எடுத்துட்டோம் அப்படின்னா கேரக்டரைசேஷன், ஒரு மூணு பேர் சேர்ந்து வில்லனாக இருப்பாங்க. அந்த மூணு பேருமே வில்லனாக இருக்கும் பொழுது சின்ன வயசில் நிறையா தப்பு பண்ணியிருப்பாங்க, கோவம் வர மாதிரியான நிறைய தப்புக்கள் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹீரோ வில்லனை ஃபேஸ் பண்ணுற அந்த மொமெண்ட்டில் மூணு வில்லனுக்குமே ரொம்ப வீக்காக இருந்த மாதிரி தான் ஒரு போர்ட்ரேல் கிரியேட் ஆகுது. அதாவது மூணு வில்லனில் ஒருத்தர் கூட ஹீரோவை எதிர்த்து ஒரு அடி கூட அடிக்கலை. காலங்காலமாக எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் நம்ம பார்த்தது ஹீரோ மூணு அடி வாங்கிட்டு நாலாவது அடியில் தான் திரும்ப அடிப்பாருன்னு. இந்த இடத்துல ஹீரோ அடியே வாங்கலை, வில்லன் ஸ்ட்ராங்காகவே இல்லை அப்படின்னே சொல்லணும். வில்லனை ஃபஸ்ட் டைம் காட்டும் பொழுது மூணு பேருமே பயங்கர பவர்ஃபுல்லானவங்க, வெளியே இறங்கி வந்தால் ரத்தத்தை பார்க்காம போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹைப்பு கொடுத்ததுக்கப்புறமா கிளைமேக்ஸில் வரும்போது கம்ப்ளீட்டாக டம்மி பண்ணி விட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. வில்லன் ஹீரோ ஃபேஸ் பண்ணுற அந்த மொமெண்ட்டில் என்னை விட்டுருங்க சாரி அப்படின்னு கதறி அழுவக்கூடிய மூணு வில்லனாக தான் அவங்க இருந்திருக்காங்களே தவிர கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக இல்லை. அதனாலேயே ஹீரோவோட கேரக்டர் கொஞ்சம் வீக்காக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெம்ப்ளேட் அப்படிங்கும்பொழுது இந்த படத்தில் எங்கே சாங் வரப்போகுது, எங்கே அடுத்த டைலாக் வரப்போகுது, எங்கே ஃபைட்டு வரப்போகுது, எங்கே என்ன டெலிவரி இருக்க போகுதுன்றது எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். நீங்கள் படத்தில் போய் உட்காந்திங்கன்னா ஒரு இடத்துல பாரில் உட்காந்துருப்பாங்க, திடீர்னு டே இந்த இடத்துல பாட்டு வரண்டா அப்படிம்பீங்க, கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு பாட்டு வந்துடும்.
அதை கட் பண்ணால் ஹீரோ ஹீரோயின் பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிட்டு ஹீரோயின் நடந்து பேக் ஷாட்டில் ஸ்லோ மோஷனில் போவாங்க. அப்படி ஒரு செகண்ட் திரும்பி பார்ப்பாங்க. இந்த இடத்துல பாட்டு போட்டுறாதீங்கடா அப்படின்னு தேட்டர்லாம் கையெடுத்து கும்பிட்ற தருணத்தில் டிஎஸ்பி அவர்கள் அப்படி வாசிச்சிருப்பார். அப்புறம் இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டைலாக் டெலிவரி உட்பட நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது. நீ உனக்கு ஏதாவது சின்ன கீழல் விழுந்துச்சுனாலும் நான் செத்துருவேம்மா அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு டைலாக் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை காலங்காலமாக நம்ம பார்த்தது தான், இதுதான் தேட்டர்லேயுமே வருது. அடுத்தடுத்து என்ன டைலாக் வருதுன்றத முதல் பாதி டைலாக் நீங்கள் கேட்டிங்கன்னா மீதி நீங்களே கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் எழுதியிருக்கோம் இல்லையா ஸ்கூல் படிக்கும்போது, என் உயிர் டேஷ் அப்படின்னா அந்த டைலாக் நீங்களே ஃபில் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். இந்த படத்தினுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜாக நான் பார்த்த விஷயம் வந்து யோகி பாபு அவர்களோட ஹியூமர். யோகி பாபு சும்மா ஜோக் அடிக்கிறதுக்காக மட்டுமே வந்துட்டு போகாமல் கொஞ்சம் கதையோடு ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ்லையுமே ஈடுபட்டிருக்காரு, கத்தி குத்தெல்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ அதனால் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டராகவும் யோகி பாபு போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் அந்த கேரக்டர் காமெடியும் பண்ண தெரியும், அதே சமயம் சீரியஸாகவும் ஒரு சில விஷயங்கள் பண்ண தெரியும் அப்படின்றத ரொம்ப அழகான ஒரு ரைட்டிங்கை யோகி பாபுவோட கேரக்டர் ஆர்க் வச்சுருந்தாங்க. அண்ட் ஒரு மனுஷன், இந்த மனுஷனுக்காகவே நான் படத்தை திரும்ப தேட்டரில் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். யாருன்னா நன்னதை தான் கௌதம் வாசுதேவ் மேனன். ஒரு 2 to 3 minutes தான் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது. ஒரு கேமியோ தான் பண்ணியிருக்காரு. டெல்லியிலேருந்து வரக்கூடிய ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரி அட்வைஸராக தான் படத்தில் வராரு. அவர் படத்தில் வந்து அந்த மொதல் ஷாட்டே ஒரு ஃபயர் தெரிக்க விடுற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும் பாருங்களேன். தேட்டரை இரப்ட் ஆகி ஓரளவுக்கு அப்படியே இப்படி முத்தம் கொடுக்குற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறாரு ஜிவிஎம். அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே திரும்பவும் தேட்டருக்கு போனோம். அது என்ன ஏதுன்னு சொல்லி நான் ஸ்பாய்லர் கொடுக்க விரும்பல. தேட்டரில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக இருக்கும். ஜிவிஎம் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த படத்துக்கு. இந்த படம் ஒரு மாதிரி கிராஜுவலாக கிராஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்கும், திடீர்னு ஒரு ஹைப் ஏற்றி இறக்குன ஒரு கௌதம் வாசுதேவ் மேனன். கௌதம் வாசுதேவ் மேனன் சார் மாதிரியே விடிவி கணேஷ் சாருமே ஒரு 2 to 3 minutes தான் படத்தில் வராரு. பட் வரும்போது அவரே தாழ்த்திக்கிட்டு பண்ணுற ஹியூமர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. சொல்லப்போனால் விஷால் அவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு கேரக்டராகவும் வந்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னல தமிழ்நாடு போலீஸ் ஆந்திரா போலீஸ் ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்கன்ட்டு, அடிச்சுட்டு இருக்கிற ஒரு சீக்வன்ஸ் மாதிரி தான் விடிவி கணேஷ் சார் அந்த ரோலையும் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப பிரமாதமாக ஒரு 2 to 3 minutes கன்வின்சிங்கான ஒரு ரோல். சிரிப்பு வருது, எமோஷன் ஆகுது, ஒரு கெத்தாக மாசான ஒரு மொமெண்ட் இருக்குது. தமிழ்நாடு போலீஸை தூக்கி நிறுத்துற மாதிரி ஒரு தருணமும் கிரியேட் ஆகுது விடிவி கணேஷ் அவர்கள் ஸ்க்ரீனில் வரும்பொழுது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்டரில் கொலை நடக்கும், நிறைய ஃபைட் சீன்ஸ் இருக்கும், நிறைய வயலன்ஸ் இருக்கும், இதெல்லாம் அங்கங்கே நடக்கும். பட் எதுக்குமே விஷால் ஒரு நாள் கூட ஒரு மணி நேரம் கூட ஜெயிலில் உட்காந்துருக்க மாட்டார். அரெஸ்ட் பண்ணி கூட்டு போவாங்க, ஜெயிலுக்கு போகிறதுக்குள்ள ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்பகத்தன்மை இல்லாத சில விஷயங்கள் நடக்கும். ஆந்திரா போலீஸ்க்கும் தமிழ்நாட்டு போலீஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ப்ரோட்டோகால்ஸ் என்ன, அவங்களுடைய வரமுறை என்ன, இங்கே நான் கேஸ் எடுக்கணுமா நீ கேஸ் எடுக்கணுமான்ட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதாவது ஹீரோ வில்லனுக்குள்ளே ஒரு சண்டை போடுறது, வேற பக்கம் தமிழ்நாடு போலீஸும் ஆந்திரா போலீஸும் அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை போட்டுப்பாங்க. என்னென்னா விஷால யார் அரெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ரெண்டு பேருமே அரெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. அப்படி யோசிக்கும் போது நமக்கு இப்போ எதுக்குடா நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டீங்க அப்புறம்ன்ற ஒரு ஜோன் கிரியேட் ஆகுது. இதெல்லாத்தையும் தாண்டி ரத்னம் படம் எப்படி இருக்குது அப்படின்னா இப்படி தான் இருக்குது. படத்தை தேட்டரில் பார்க்கலாமா அப்படின்னா அதை நான் உங்ககிட்ட விட்டுறேன், அது நீங்கள் தான் டிசைட் பண்ணோம். எந்த படமாக இருந்தாலும் தேட்டரில் பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது தான், நல்ல படம் கெட்ட படம்னு இல்லை, பிடிச்ச படம் பிடிக்க தவறின படம் அவ்வளோதான். அப்படி தவிர ஒருத்தர் தான் இப்போ நான் சொன்ன ரிவ்யூ என்ன பாதித்தது தானே தவிர படம் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கலாமா இருக்கும். ஸோ படம் தேட்டரில் பார்க்கலாமானா ஒரு தடவை ஆப்வியஸ்லி பார்க்கலாம், பிடிச்சிருக்கா பிடிக்கலையா படம் பார்த்துட்டு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.